Hello everyone. If you are this video, you will be a research scholar or an academic oriented person. So, in this video, we will manuscript files to prepare the journal. We will submit our research article or review article to manuscript files to prepare theoretically. Discuss. So, in this case, we will our own research article or review article publish to அதை நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஜேர்னலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ரிசர்ச் மேனஸ்கிரிப்டை ஸ்பிளிட் அப் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நம்ம இண்டிவிஜுவலாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி நம்ம எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் ஃபைல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்ம எக்ஸல் ஷீட்ஸும் நம்ம மேனஸ்கிரிப்டுக்காக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஃபைல்ஸ் தான் நம்ம ஜேர்னலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கலாம். மேபி நீங்கள் இன்ஜினியரிங் ஓரியன்டான சப்ஜெக்ட் இருக்கலாம், இல்லை வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டான சப்ஜெக்டில் இருக்கலாம், இல்லை பயாலஜி இல்லை லைஃப் சயின்ஸ் ஓரியன்டான சப்ஜெக்ட் பேக்ரவுண்ட் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் ஜேர்னல் சைடுக்கு நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் லெட்டர் இருக்கணும். ஸோ இந்த கவரிங் லெட்டர் அப்படின்னா என்னென்னா, இந்த கவரிங் லெட்டரில் நம்மளோட டீட்டெயில்ஸ், எஸ்பெஷலி கரஸ்பாண்டிங் ஆத்தர், அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் அல்லது ரிவ்யூ ஆர்டிக்கலோட கரஸ்பாண்டிங் ஆத்தர் யார், அவங்களோட பேர் என்ன, அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன. ஸோ அவங்க வந்து ஒரு த்ரூ ப்ராப்பர் கம்யூனிகேஷனாக ஜேர்னலுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பணும். அதுதான் வந்து கவரிங் லெட்டர்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் வேர்டு ஃபைலாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஃபைல் பார்த்தீங்கன்னா டைட்டில் பேஜ். ஸோ இந்த டைட்டில் பேஜ் ஒன்று ரெடி பண்ணணும். அதே மாதிரி மெயின் ஃபைல் இருக்கும். ஸோ இந்த மெயின் ஃபைலில் தான் நம்மளோட என்டையர் மேனுஸ்கிரிப்ட் டாக்குமெண்ட்ஸும் இந்த மெயின் ஃபைலில் தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ். ஸோ ஃபிகர்ஸ் நம்மளோட ஆர்டிக்கலில் யூஸ் பண்ணக்கூடிய மேனுஸ்கிரிப்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு ரிலேட்டட் ஃபிகர்ஸ் எல்லாமே, பிக்சர்ஸ் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டில் தனியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம மேனுஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேபிள்ஸும் தனியாக இன்னொரு டாக்குமெண்ட்டு லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் தென் இதெல்லாம் இல்லாமல் வேறு என்ன ஃபைல்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அடிஷ்னல் ஃபைல்ஸ். அந்த அடிஷ்னல் ஃபைல்ஸில் என்னெல்லாம் இருக்கலாம், ரா ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கலாம். ரா ஃபைல்ஸ் இந்த சென்ஸு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா, நம்மளோட ரிசர்ச் ஓரியன்டாக நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா, ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டா, இதெல்லாமே கூட நம்ம ரா ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் பேஜ். ஸோ இந்த டைட்டில் பேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டைட்டில் பேஜில் தான் ஆத்தரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ மெயின் ஃபைலில் ஆர்டிக்கலோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் டைட்டில் பேஜில் ஆர்டிக்கலோட டைட்டில், அதோட ஆத்தரோட அஃபிலியேஷன் நேம் அண்டு கரஸ்பாண்டிங் டீட்டெயில்ஸ், அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் இருக்கும், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கும். அண்ட் தென் அந்த ஆர்டிக்கலோட ஷார்ட் இல்லாட்டி ரன்னிங் டைட்டில். ஸோ டீட்டெயில்டு ஒரு டைட்டில் இருக்கும், ஒரு அந்த ஆர்டிக்கலுக்குன்னு ஒரு டீட்டெயில்டு டைட்டில் இருக்கும். அது இல்லாமல் அந்த ஆர்டிக்கலுக்கு உண்டான ஒரு ஷார்ட் டைட்டில் இருக்கும். ஸோ அதோடு இல்லாமல் அந்த ஆர்டிக்கலோட அப்ட்ராக்டும் கூட அந்த டைட்டில் பேஜில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீவேர்ட்ஸ். ஸோ அந்த ஆர்டிக்கலை நம்ம இன்டர்நெட்டில் இண்டெக்ஸ் பண்ணக்குள்ள அந்த ஆர்டிக்கலுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம், கீ டேர்ம்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ 5 to 7 கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீவேர்ட்ஸை நம்ம டைட்டில் பேஜில் மென்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபைல். ஸோ இந்த மெயின் ஃபைலில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் டைட்டில். இது வந்து ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் தான். இந்த டாக்குமெண்ட்டில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலோட டைட்டில் இருக்கும். ஸோ அந்த டைட்டில் ஃபாலோ பண்ணி அப்ட்ராக்ட் இருக்கும். சில மெயின் ஃபைல்ஸில் நம்ம ஆத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து மெயின் ஃபைலில் ஆத்தரோட டீட்டெயில்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் சப்மிட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிக்கல் டைட்டில் ஃபாலோடு பை அப்ட்ராக்ட், அதுக்கடுத்து கீவேர்ட்ஸ் அண்ட் தென் இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஒரு 1 to 1.5 பேஜுக்கு நம்மளோட ரிசர்ச் இல்லை ரிவ்யூ ரிலவெண்ட்டான இன்ட்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த நம்மளோட ஃபோக்கஸ்டு ஏரியாவோட ரிலேட்டட் இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், நம்ம என்னென்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன ஸ்பெசிஃபிக் மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணணும், ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இன்க்ளூடிங் ரெஃபரன்ஸோட மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் அந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்க்கு கிடைச்ச ரிசல்ட்ஸை டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கணும். போத் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக கொடுக்கலாம், இல்லை வந்து பிக்சர்ஸ் இல்லை டேபிள் ஃபார்மேட்லேயும் நம்ம கொடுக்கலாம். பட் நம்ம இந்த மெயின் ஃபைலில் மோஸ்ட்லி
டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் மட்டும்தான் கொடுப்போம். ஏன்னா பிக்சர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனி டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ண போகிறோம். ஃபாலோடு பை ரிசல்ட்டுக்கு அடுத்து டிஸ்கஷன், நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ ஓவராலாக நம்மளோட ஆர்டிக்கல் என்ன சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இந்த கன்க்ளூஷனில் சொல்லுவீங்க. அண்ட் தென் அக்னாலஜ்மெண்ட், உங்களோட ரிசர்ச் ஒர்க்குக்கு நீங்கள் யாரையாவது அக்னாலேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அக்னாலேஜ் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்மளோட சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய மேனஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஆத்தர்ஸ்க்கு ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த டாக்குமெண்ட்டுக்கு கீழே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் ஃபாலோட் பை ரெஃபரன்சஸ், இந்த டீட்டெயில்ஸ் தான் இந்த மெயின் ஃபைல் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ், இது வந்து ஒன்றும் இல்லை, நம்மளோட தீசிஸ் நம்மளோட மேனஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணியிருக்கிற ரிசல்ட்ஸோட பிக்சர்ஸ். நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாலோ பண்ணுறப்பையும் நமக்கு ஒரு பிக்சர்ஸ் கிடைக்கும். அந்த பிக்சர்ஸை நம்ம எப்படி அந்த டாக்குமெண்ட்டில் மெயின்டைன் பண்ணணும்னா ஃபிகர் லெஜெண்ட்ஸ், அந்த ஒவ்வொரு ஃபிகருக்கும் ஒரு லெஜெண்ட் கொடுக்கணும். ஸோ டைட்டில் கொடுக்கணும், அந்த டைட்டிலுக்கும் ஒரு நம்பர் கொடுக்கணும், ஒவ்வொரு பிக்சருக்கும் ஒரு நம்பர். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடணும், ஃபாலோடு பை பிக்சர்ஸ், ஒவ்வொரு லெஜெண்டுக்கு கீழேயும் ஒரு பிக்சர்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸும் அதே மாதிரி தான், நம்ம தீசஸில் நம்ம மேனஸ்கிரிப்டில் கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்டை டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி டாக்குமெண்ட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேபிள்ஸ்க்கும் லெஜெண்டு ஃபாலோடு பை நம்பரும் இருக்கணும். ஸோ அந்த லெஜெண்டுக்கு கீழேயோ அல்லது மேலேயோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபைல்ஸு. ஸோ அடிஷ்னல் ஃபைல்ஸ் அப்படின்னா ரா டேட்டா, நம்ம நம்மளோட ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண டேட்டா கலெக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து எய்தர் எக்ஸல் ஷீட்ஸ்லேயோ அல்லது வந்து வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ எனி அதர் ஃபார்மேட்டு ஜேர்னல் வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் இந்த அடிஷ்னல் ஃபைல்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்மளோட ரா டேட்டாவை மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னல் ஃபைல்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ஆர்டிக்கல் மேனுஸ்கிரிப்டை நம்ம ஜேர்னலுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டு. ஸோ இந்த மாதிரி தனித்தனி இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டை தான் மெயின்டைன் பண்ணி நம்ம வந்து ஜேர்னலுக்கு வந்து ஜேர்னலோட வெப்சைட்டில் போயிட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணி, ஸோ அந்த லாகின் பேஜ் மூலியமாக நம்மளோட மேனுஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஜேர்னல்ஸ், எல்ஸ்வேர் ஆகட்டும், இல்லை ஸ்பிரிஞ்சர், டெய்லர் அண்ட் ஃப்ரான்சிஸ், இல்லை ப்ளாஸ் ஒன், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஜேர்னல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஸ்கிரிப்ட் சென்ட்ரல் அப்படிங்கறக்கூடிய வெப்சைட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மெயில் கம்யூனிகேஷன் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இன் சம் ஜேர்னல்ஸ், சம் லோக்கல் ஜேர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா மெயில் கம்யூனிகேஷன் இருப்பாங்க, ஜிமெயில், ஹாட்மெயில்ஸ், இந்த மாதிரியான மெயில் கம்யூனிகேஷனில் ஆர்டிக்கல் ஃபைல்ஸை சென்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்டையர் ஆர்டிக்கலையும் நீங்கள் ஒரே டாக்குமெண்ட்டில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். பட் ஸ்டாண்டர்ட் ஜேர்னலுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஸ்டாண்டர்ட் ஜேர்னலுக்கு உங்களோட மேனுஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிசர்ச் மேனுஸ்கிரிப்டு இல்லை ரிவ்யூ மேனுஸ்கிரிப்டை இந்த மாதிரி இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இண்டிவிஜுவலான டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ரிசர்ச் ஆர்டிக்கலை ஈஸியாக நீங்கள் பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் ஹவு டு ப்ரிப்பேர் ரிசர்ச் மேனுஸ்கிரிப்ட். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கமெண்ட் யுவர் ஒப்பீனியன். தேங்க்யூ.